வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் இன்னைக்கு முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் திருமலை நாயக்கர் இந்த ரெண்டு மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் எந்தளவுக்கு தனித்துவமானவர்கள் எந்தளவுக்கு இவங்க வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது பத்தியும் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் பற்றியெல்லாம் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருடைய வரலாற்றை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதுல விஸ்வநாத நாயக்கர் மற்றும் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் பற்றிலாம் சொல்லியிருக்கோம் அதுல முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்ற வந்து மிகச்சிறந்த ஒரு ஆட்சி பரப்பை உருவாக்கி கொடுக்குறாரு இலங்கை வரைக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இலங்கை மன்னனுக்கு உதவி பண்ற அளவுக்கு ஒரு சிறந்த மன்னனாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பெரிய ஒரு கோயிலை கட்டி அதற்கான நிறைய சிற்ப வேலைப்பாளரோட ரொம்ப அழகாக வந்து ஒரு சிவன் கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்ல குடிமக்களை காக்கக்கூடிய அந்த பண்பு மிக்கவராக இருந்திருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக வீரப்பநாயக்கர் அவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு இவர் யார் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கருடைய மகன் இவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கோயிலுடைய வடக்கு கோபுரத்தை கட்டுறாரு அதில் ஆயன்கால் மண்டபத்தை கட்டி அவருடைய ஆட்சி காலத்துக்கான தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்து போறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்துல தான் கிறிஸ்துவ பாதிரிமார்கள்லாம் வந்து மதுரையில் வந்து தங்குறாங்க அவங்க தங்கறதுக்கும் அதே மாதிரி அங்க தேவாலயங்கள் கட்டுறதுக்குமான அத்தனை உதவிகளையும் இந்த மன்னன் வீரப்பநாயக்கர் வந்து செஞ்சு கொடுக்குறார் இவருடைய காலத்துல கிறித்துவ சமயம் பரப்புவதற்கான அதிகாரப்பூர்வமான உரிமையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா சமயங்களுக்கும் சமநீதி வழங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயக்கரை சொல்லுவாங்க இவருடைய மகன் தான் வந்து இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர மன்னன் முதலாம் வேங்கடவனுக்கு கப்பம் கட்டுறத நிறுத்தினார் சொல்லிட்டு இராஸ் பாதிரியார் ஒரு குறிப்பை சொல்கிறார் இவருடைய காலகட்டத்துல இவர் சீக்கிரமே வந்து இறந்து போகிறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ரங்கப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு ஆட்சியை கைப்பற்றார் இவருடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் விஸ்வப்ப நாயக்கருடைய மகனான முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அரியணை ஏறுறாரு இவருடைய காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக நாயக்கர் வரலாற்று பார்க்கப்படுது இவருடைய காலகட்டத்துல இவர் என்ன நல்லது பண்ணார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று கிராமங்களை தானமாக கொடுத்துருக்கார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி ராமேஸ்வரம் கோயிலுக்கு பதிமூணு கிராமங்களை தானமாக கொடுத்த மன்னர் இவர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து பழக்க வழக்கங்களை எல்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு இத்தாலிய பாதிரியாராக ராபர்ட் டி நொபலி வந்து அப்போ கிழக்கு கடற்கரை வழியாக இங்க வந்ததாக சொல்றாங்க அவர் இங்க வந்து வணிகம் செஞ்சாரு அது மட்டும் இல்லாமல் போர்த்துகீசியர்களோடு நட்பு பாராட்டி ஒரு நல்ல நிலையை அவர் வந்து உருவாக்கிட்டார் அப்படின்ற வரலாற்றையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவருடைய காலகட்டத்தில் நிறைய கோயில்களை அவர் புதுப்பிச்சு கொடுத்துருக்காரு நிறைய குளங்களை வெட்டியிருக்காரு அப்படி நிறைய இந்து சமயம் சார்ந்த நிறைய நற்செயல்களை செய்தக்கூடிய ஒரு மன்னனாக வந்து இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் இருந்திருக்காரு அதே மாதிரி இவருடைய காலகட்டத்தில் இந்த ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஆபத்து நேரும் போதெல்லாம் வந்து அவரே நேரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கார் அப்படின்லாம் வந்து நிறைய நிறைய பேர் வந்து குறிப்புகளை எழுதி வச்சுருக்காங்க அதனால் ஒரு மக்களுக்கான ஒரு தலைவனாக மக்களுக்கான ஒரு அரசனாக வந்து இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து இருந்திருக்கார் அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது இவருடைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா தமிழ் தெலுங்கு வடமொழி இந்த மூன்று மொழிகளையும் பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அரசனாக வந்து அவர் இருந்திருக்கார் இந்து சமய நூல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய மன்னனாகவும் இருந்திருக்கார் அல்ல ஒரு படித்த மன்னர் அது மட்டும் இல்லாமல் படித்தவங்களை மதிக்கக்கூடிய மன்னர் எல்லா சமயங்களையும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அது மட்டும் இல்லாமல் மக்களை காக்கக்கூடிய ஒரு மன்னன் ஏன்னா ஒரு அரசன் அப்படின்னா வந்து தன்னை நாடி வந்த இரவலர்களை காப்பாற்றணும் தன்னையே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் இதெல்லாம் வந்து அடிப்படையான கடமை அந்த அடிப்படை கடமைகளை தெரிந்து கொண்ட நான் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் என்ன விளைவு வரும் என்ன மாதிரிலாம் நம்ம மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம் அப்படின்லாம் வந்து சிந்தித்து செயலாற்றிய ஒரு மன்னனாக இந்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் இருந்திருக்காருன்றதுதான் வரலாறு சொல்லுது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மன்னன் நிறைய பேருக்கு தெரியும் திருமலை நாயக்கர் மகால் அப்படின்ற ஒன்று மதுரையினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்குண்டு அத்தகைய திருமலை நாயக்கர் மகாலை கட்டிய திருமலை நாயக்கருடைய வரலாற்று தான் அடுத்து நாம் பார்க்க போ மதுரை பண்ண நாயக்க மன்னர்களில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க புகழ்பெற்ற ஒரு மன்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் தான் இவருடைய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் அவங்க வந்து நிறைய படையெடுப்புல நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் படையெடுப்புகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு இருந்தாலும் கூட எல்லாத்தையும் முறியடிச்சு தன்னுடைய நாட்டை கொஞ்சம் கூட அந்நியர்களுக்கு விட்டு கொடுக்காம ஒரு ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக வந்து திருமலை நாயக்கர் மன்னரை வந்து பார்க்குறோம் அதே மாதிரி பண்டைய பாண்டிய நாட்டுடைய பெரும் பகுதி வந்து இவருக்கு கப்பம் கட்டி அடங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய ஆரம்பகால வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஏற்பெயர் வந்து திருமலை சௌரி நாயினு அயலுகாரு அப்படின்ற பேர் தான் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து கம்மவார் அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கார் முதலாம் முத்துவீரப்பர் அது சந்ததி இல்லாமல் இறந்து போன காலகட்டத்தில் இவருடைய தம்பி திருமலை நாயக்கர் மதுரை நாட்டுடைய அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று அரசாட்சி பண்ணியிருக்கார் இந்த திருமலை நாயக்கர் திருச்சிராப்பள்ளியில் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சாலும் கூட அதைவிட சிறந்ததாக மதுரை இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வரார் திருச்சி ஏற்றுக்கொண்டாலும் கூட அதைவிட சிறந்ததாக மதுரை இருக்குன்ட்டு அவர் நினைச்சதுனால இந்த ஆட்சியினுடைய தலைநகரத்தை நாயக்க மன்னருடைய ஆட்சியினுடைய தலைநகரத்தை மதுரைக்கு வந்து மாற்றுறாரு அந்த மதுரை தலைநகரமாக கொண்டு நடந்த ஆட்சியில் என்னென்ன பகுதிகள்லாம் உள்ளடக்கியதாக அந்த மதுரை நாயக்கருடைய ஆட்சி இருந்திருக்கு திருமலை நாயக்கருடைய ஆட்சி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருவிதாங்கூர் மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மணப்பாறை கோயமுத்தூர் சேலம் திருச்சி இந்த பகுதிகளை எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சு இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு இவ்வளவு பகுதிகளை ஒருங்கிணைக்கிறதே வந்து பெரிய விஷயம் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆட்சியை சிறந்த கட்டுக்கோப்பான ஆட்சியை கொடுத்த மன்னராக வந்து இருந்திருக்காரு இந்த பகுதியெல்லாம் வந்து இவர் ஒருங்கிணைச்சு ஆட்சி பண்ணார்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா நேரடியாக வந்து இவர் எல்லா பகுதியிலும் ஆட்சி பண்ணல அதற்காக தலைவர்களை நியமிக்கிறார் இந்த தலைவர்கள் வந்து இந்த பகுதி ஆட்சி பண்ணுவாங்க இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து அந்த மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட தலைவர் எப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் வந்து தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சு அதை சிறப்பாக செயல்படுத்துறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கிறாரு அவங்களுக்கு வந்து பாலிகார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார் இந்த பாலிகார் அப்படின்றவங்க தான் வந்து பாளையக்காரர்கள் நம்ம தமிழில் வந்து பாளையக்காரர்கள் சொல்கிறீங்களே அது அவங்க சுருக்கமாகறப்ப பாலிகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இந்த பாளையங்களாக பிரித்து அதை ஆளக்கூடியவர்களை பாளையக்காரர்கள் என்ற ஒரு பெயரோடு அழைத்து அவங்க கிட்ட ஆட்சியை கொடுக்குறாரு நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வழிநடத்தக்கூடிய அத்தனை இதுவும் வந்து அரசன் அதாவது திருமலை நாயக்கர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரு என்ன பண்ணணும் என்ன செ என்னெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்னெல்லாம் வந்து வரியாக கொடுக்கணுன்னா எப்படி வரி வாங்கணும் எப்படி கொடுக்கணும் எல்லாத்தையும் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு சிறந்த கட்டுக்கோப்பான ஆட்சியை அவர் உருவாக்குறார் இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் இந்த திருமலை நாயக்கர் மஹால் என்கிற ஒரு அற்புதமான ஒரு கட்டிடக்கலை சிறப்புமிக்க ஒரு கட்டிடத்தை அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு ஆட்சி பரப்பு சிறப்பாக இருந்தாலும் கூட அவருடைய கலை கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்ப அதைவிட சிறப்பாக இருந்திருக்கு எப்போவுமே வந்து மதுரையை ஒரு விழா நகரமாக அவர் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கலை நகரமாகவும் மாற்றி கொடுத்துருக்கார் இந்த திருமலை நாயக்கருடைய அந்த கட்டிடக்கலை அதன் மேலே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தீராத காதல் அதுதான் வந்து இந்த திருமலை நாயக்கர் மகளை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டிடமாக ஒரு எல்லோருக்கும் வந்து பிடித்த ஒரு கட்டிடமாக வந்து பின்னால் வந்து மாறிப்போகுது அதில் வந்து புது மண்டபத்தை அவர் கட்டி முடிக்கிறார் ஆனாலும் கூட ராய கோபுரம் அப்படின்ற கட்டிட அந்த கட்டிடத்தை வந்து அவர் முழுசாக முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்சி காலம் வந்து முடிஞ்சிருது அதனால் ஒரு நிறைவடையாத ஒரு கோபுரமாக ராயகோபுரம் வந்து அமைஞ்சிருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த திருமலை நாயக்கர் அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சிருக்கார் அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருவல்லிபுத்தூர் ஆண்டாளுடைய தீவிரமான பக்தராக இருந்திருக்கார் தினந்தோறும் ஆண்டாள் கோயில் கோயிலுக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு தான் வந்து மதிய சாப்பாடே சாப்பிட்டு வரோம் அந்த மாதிரியான ஒரு பண்பாடு மிக்கவராக ஒரு அப்படி ஒரு தனித்துவமான ஒரு எண்ணம் மிக்கவராக இருந்திருக்கார் அவ்வளோ பற்று அது மட்டும் இல்லாமல் அந்த மதுரை மதுரையில் அவர் இருந்துகிட்ருக்காரு மதுரையில் இருந்தாலும் கூட அந்த ஆண்டாள் கோயிலில் அடிக்கக்கூடிய அந்த அந்த பூஜை மணி கேட்கணுன்றதுக்காக வழிநடுக பல மணிபண்டங்களை அமைச்சிருக்கார் அதாவது அந்த அங்கே மணி அடித்தாங்கன்னா அதை அடுத்த அடுத்தடுத்த மண்டபங்களில் அந்த மணி அடிக்கப்பட்டு இங்கே வந்து அவருடைய காதில் அந்த மணி சத்தம் அந்த அளவிற்கு திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் மீது தீவிரமான பக்தி கொண்டவராக இருந்திருக்கார் அப்படின்றதையும் வரலாறில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இவருடைய காலகட்டத்தில் நிறைய பட்டங்கள் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கல்வெட்டுகள் செப்பேடுகள் இது மூலமாக இவருக்கு கிடைச்ச பட்டங்களையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்ன பட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மும்முரசரையும் முத்தமிழ் வினோதன் உள்ளவன் சத்திய வாசகன் சிவநெறி தழைக்க திருநீருமிட்டவன் சொக்கநாதருக்கு முக்கிய குணவான் கட்சியில் அதிபதி நபன் உச்சி தபோஜன் அச்சுத அரியின் மெச்சியவாளன் வங்கி நாரணன் மறுவலர்கள் கண்டன் என்று இவருக்கு வந்து பல பெயர்கள் இட்டு வந்து அழைக்கிறாங்க பட்டப்பேர் அழைக்கிறாங்க இருந்தாலும் கல்வெட்டுகள்லாம் கல்வெட்டுகளில் சிப்பேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பேருக்கு முன்னாடி கட்சி அப்படின்ற ஒரு பெயரை வந்து சேர்க்குறாங்க கட்சி திருமலை அப்படின்றது சேர்க்கிறத வந்து வழக்கமாக வந்து வச்சிட்டுருக்கதாக வரலாறு சொல்லுது இப்படிப்பட்ட இந்த திருமலை நாயக்கர் என்கிற அந்த நாயக்க மன்னன் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அவரால் வந்து எவ்வளவு பணி செய்ய முடியுமோ மக்களுக்கான பணியும் செஞ்சிருக்காரு அதே மாதிரி கலை பணியும் வந்து ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கார் கட்டிடக்கலை ஓவியக்கலை சிற்பக்கலை இப்படி பல கலைகளிலும் ஒரு ஆர்வமிக்க மன்னனாக இருந்திருக்காரு அதே மாதிரி பக்தி பக்கம் வந்தோம்னா பக்தி சார்ந்தும் ஒரு மிகச்சிறந்த பக்திமானாக இருந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இவருடைய காலகட்டத்தில் இவருக்கு உறுதுணையாக இருந்த மன்னர் பார்த்தீங்கன்னா ரகுநாத தேவர் அப்படின்ற உறுதுணையாக இருந்திருக்காரு சேதுபதி அரசரான இவர் இவருடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் இவர் உயிர் வாழ்ந்து ஒரு சிறந்த பணியை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுகிறது இப்படிப்பட்ட சிறந்த மன்னர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்கிறது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு இது போன்ற நிறைய மன்னர்கள் பற்றிய செய்திகள் நாயக்க மன்னர்கள் மற்றும் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இது மாதிரி நிறைய மன்னர்களை பற்றிய தகவல்கள்லாம் நம்ம வீடியோவில் போட்டே வரோம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதுக்குள்ளேயே எல்லா வீடியோக்களும் ஒரே தொகுப்பாக இருக்குது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நண்பர்களே